யூ ஆர் வெரி லக்கி மிஸ்டர் செல்வராஜ். உங்க மனைவியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இன்னும் உங்களுக்கு எந்த விதமா பயம் தெரியல. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எல்லா டாக்டர்களும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல என் மனைவியை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல. நான் ஒரு டாக்டருடைய கடமையைத்தான் செஞ்சேன். உங்களுக்காக தனியே எதையும் செய்யலையே. என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகலாம். இந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே அளிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கும். பிளீஸ். இப்ப நான் பண்ண போற கேஸ் இருக்கு, அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்னுடைய கை திறமைக்கு நடக்க போற சேலஞ்ச். டாக்டர் ஒண்ணு இல்ல, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்ச் நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயார் இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன ஃபீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீனாவுக்கு தையல் பிரிஞ்சு பேரி ஆயிட்டு இருக்கு. டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்திட்டீங்களா? ஐ எம் சாரி மிஸ்டர் செல்வராஜ். செல்வராஜ், கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு, அப்ப அவரை கவனிச்சுங்க. அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடும். டாக்டர் குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சாரா? அவர் காதல வந்துருச்சு போல் இருக்கு. அப்படியா? மிஸ்டர் செல்வராஜ், செல்வராஜ், இவர் பெரிய டாக்டர், நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததான் கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சா. இப்படி உங்க மக்களை குடிச்சிட்டு உயிர்களோடு விளையாடுறதுக்காக. மிஸ்டர் செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமை ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினாலதான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க நான் சொல்லல. ஆனா என்னுடைய மனைவி இறந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான். நீ கவனக்குறைவுனாலதான் நான் குற்றம் சாப்பிட்டேன். நான் எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலையும் உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னென்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகடிச்ச உன்னை பயன் வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, உன்னை பார்க்கற நேரத்தில் பார்க்கறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சு செல்லையா. நான் கும்பிட்ற தெய்வம் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இல்லங்க, எங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போனீங்களே, உங்க திறமைக்கு சவால் விட்டுட்டு போனீங்களே, அந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம மனசாட்சி திருப்தி பண்ணிக்கவாது ஆபரேஷனுக்கு முன்னாடி குடிக்க மறந்திருக்கலாம் இல்லையா? ஆபரேஷன்ல மீனா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க, ஆனா உங்க கிட்ட இருக்கிற கெட்ட குடிப்பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுவோன்னு தான் பயமா இருக்கு. லக்ஷ்மி, என் திறமையில எனக்கு என்னைக்கு நம்பிக்கை இருக்கு? இவனோட பெரிய தொல்லையா போச்சு. அடியோ இடுப்பே போச்சு. சந்தோஷம்.
நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா கிட்ட சம்மதம் கேக்குறேன்னு கேட்டீங்களா? எங்க அம்மா ஓகே, உங்க அப்பா எப்படி? எங்க அக்கா அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படிதான் எங்க அப்பாவும். அப்போ எல்லாம் ஓகே. அக்கா, நாளைக்கு நடக்க போற என் கல்யாணத்துல இருந்து நீங்க குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இதுதான் உங்ககிட்ட கேக்குற கல்யாண பரிசு. இத போய் இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டியே, என்னால எப்படி கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு கொடுத்துருப்ப. அசந்தி, எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்ற. நல்லா இருக்கு. காய்கறி பாத்திரம் மட்டுமா போட்டு வச்சிருக்கியே, இப்ப நான் எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? கல்யாண வீடுனா அப்படி தாண்டி இருக்கும். அதுல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்கிற சமயத்துல நீ அங்கே இங்கே ஆட்ட போட்டு இருந்தா பாக்க நல்லா இருக்குமா? இப்ப உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க ஒரு ரூம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இங்க படுத்துக்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க அனுப்பி வைக்கிறேன். ஆமா, நீ தூங்க வரலையா? பிடிஞ்சா கல்யாணம், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் தூங்கிட்டா கல்யாண வேலையில யார் கவனிப்பா? சரி சரி, நீ தூங்கு, இப்பதான் முகம் நாளைக்கு கலையா இருக்கும். அந்த கம்பவுண்டருக்கு உன்னை செட்டப் பண்றதுக்காக அவன் எனக்கு பண்ண செட்டப் இது. இந்த சான்ஸ்லயே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். உட்காரு சித்ரா. நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி முறையோட கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்தை பத்தி இங்க பேசுதோ, யாராவது வந்தா என்ன பண்ணுது? யாரும் வரமாட்டாங்க. அங்க பாரு, நமக்காக ஒரு வாட்ச்மேன் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் பயப்படாத, இப்ப அவரு நமக்கு காவல்கார. உட்காரு சித்ரா. நீலகண்டா செட்டப் பண்ணிட்டியா? நீலகண்டா, ஒண்ணு ஒண்ணு படுங்க படுங்க ஒண்ணு, சும்மா போல விட்டு போச்சு.